Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulil kareem wa ala alihi wa ashabi ajma'in wa man tabi'um bi ihsan la yawmiddin amma ba'd. நன்னிமைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் தொடர்பான சட்டங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதில் ஐந்தாவது விஷயமாக இந்த கடமையான ரமலான் நோன்பு யார் மீது கடமையாகும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு யார் மீது கடமையாகும்னு சொன்னால், ஐந்து விதமான நபர்கள் மீது நோன்பு கடமையாகும். யார் யார்? யார் முஸ்லீமாக இருக்கிறாரோ அவங்க மீது நோன்பு கடமை. ஏன்? முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நோன்பு நோற்ற என்ன செய்யப்படாது, அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக நோன்பு நோற்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்கணும், அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவராக இருக்கணும். அடுத்து இரண்டாவது, நோன்பு யார் வைக்கின்றாரோ அவர் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நபராகப்பட்டவர் அவருடைய புத்தி வேலை செய்யக்கூடியதாக இருக்கணும். அவர் பைத்தியக்காரராக இருக்கிறார்னு சொன்னால் அவர் மீது நோன்பு கடமை இல்லை. ஆகவே யார் புத்தி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, அவர் புத்தி சுவாதீனமுடையவராக இருக்கிறாரோ அவர் மீது தான் நோன்பு கடமையாகும். பைத்தியக்காரர்கள் மீது, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மீது என்ன ஆகாது, இந்த கடமை இல்லை அப்படின்னு வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நோன்பு யார் மீது கடமைன்னு சொன்னால், யார் பருவ வயதை அடைந்திருக்கிறாங்களோ அவர்கள் மீது தான் இந்த நோன்பு கடமையாகும். அப்போ பருவ வயது அடைந்திருந்தானே கட்டாயமாக நோன்பு வைக்கணும். பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நோன்பு வைப்பது என்ன, அது வந்து ஒரு பயிற்சி தான். அந்த நோன்பு வைப்பது அவங்க மீது கட்டாய கடமை இல்லை. இப்போ சிறுவர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்னா அவங்க மீது கடமை இல்லை. எப்போ கடமையாகும்? இஸ்லாமிய கடமைகளை பொறுத்த வரைக்கும் பருவ வயது அடைந்ததுக்கப்புறம் தான் கடமையாகும். அப்போ நோன்பும் அப்படிப்பட்ட ஒரு கடமை தான், பருவ வயது அடைந்ததுக்கப்புறம் தான் கடமையாகும். அப்போ அந்த பருவ வயதை அடையிறதுக்கு முன்னாடி சிறு வயதிலே ஒருத்தவங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா வைக்கலாம், அதற்கான நன்மை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கடமை என்பது பருவ வயதை அடைந்ததுக்கப்புறம் தான். அடுத்து நான்காவது, நோன்பு வைக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கணும். ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கன்னா என்ன, அந்த நேரத்தில் அவங்க மீது நோன்பு கடமையாகாது. அந்த நோய் நீங்கினதுக்கப்புறம் தான் அவங்க மீது கடமையாகும். அப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நோன்பு இல்லை. யார் உடல் ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கட்டாயமாக நோன்பு வைக்கணும். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கார், நான் நோன்பு வைக்கணும்னு ஒருத்தர் விட முடியாது. உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் கட்டாயமாக அவர் நோன்பை நோற்றே ஆக வேண்டும். அடுத்து ஐந்தாவது, ஊரிலே தங்கி இருக்கக்கூடியவர். ஒருத்தர் ஊரில் இருக்கிறார்னு சொன்னால் கட்டாயமாக என்ன செய்யணும், அவர் நோன்பு வைக்கணும். ஒருத்தர் பயணத்தில் இருக்கார், பிரயாணத்தில் இருக்காருன்னா அவர் என்ன, நோன்பை விடுவதற்கு மார்க்கும் சலுகை அளித்திருக்கு. ஆனால் ஊரில் ஒருத்தர் தங்கியிருக்கிறாருன்னு சொன்னால், ஊர்வாசியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் கட்டாயமாக நோன்பை வைக்க வேண்டும். அப்போ நோன்பு யார் மீது கடமைன்னு சொன்னால், ஐந்து விதமான நபர்கள் மீது. ஒன்று, அவர் முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது, புத்தி வேலை செய்யக்கூடியவராக இருக்கணும். மூன்றாவது, பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நாலாவது, உடல் ஆரோக்கியத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது, ஊரிலே தங்கியிருப்பவராக இருக்கணும். இந்த ஐந்து நபர்கள் மீதும் நோன்பு கடமையாகும் என்பதை குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய ஆதாரங்களிலிருந்து நாம் அறிகிறோம். ஆக இப்படிப்பட்ட அந்த நபர்கள் கட்டாயமாக நோன்பை வைக்கணும். இந்த லெவலில் வர்றவங்க, இந்த கேட்டகரியில் வர்றவங்க யாராவது வேண்டுமென்றே நோன்பை விட்டால் அவங்க ஒரு கடமையை விட்ட குற்றத்திற்கு அவங்க ஆளாகிடுவாங்க என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வ ஆஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.